அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில கஸ்டமர், ஷிப்பர், லாஜிஸ்டிக்ஸ், இதுக்கு அடுத்ததா வந்து யார் இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல கஸ்டமர்னா யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட முக்கியத்துவம் என்ன, ஷிப்பர் அண்ட் லைனர் இல்லைன்னா லாஜிஸ்டிக்ஸ் இவங்கன்னா யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரங்க, மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஷிப்பிங் லைன்ல அடுத்ததா இருக்கிறவங்களை பத்தி சொன்னா உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில அடுத்ததா ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிப்போ, கண்டெய்னர் டிப்போ. இந்த கண்டெய்னர் டிப்போ ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த உலகத்துல ஒரு நாட்டில் தயாரிக்கிற பொருளை, ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருளை இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவில் தயாரிக்கிற பொருளை ஜப்பானுக்கோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருளை அனுப்புகிறோம் இல்லைங்களா. இப்போ இங்கிருந்து பொருள் போகும் பொழுது அதே போல இங்கேயும் வந்து இங்கே பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது சுழற்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் பார்த்தோம்னா கோடிக்கணக்கான கண்டெய்னர்கள் இருக்கிற எல்லா ஷிப்பிங் லைன்ஸ்லையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணால் பல கோடிக்கணக்கான கண்டெய்னர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த எல்லா கண்டெய்னரையுமே நாம் ஒரே இடத்துலயே ஒரே நாட்டிலேயே வந்து வச்சிருக்க முடியாது. ஸோ அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துறைமுகத்துக்கு பக்கத்துலேயோ இல்லை உள்நாட்டிலேயோ இல்லை உள்நாட்டிலேருந்து அந்த துறைமுகத்துக்கு பக்கத்து பக்கத்துலேயோ பல டிப்போக்கள், கண்டெய்னர் டிப்போங்க இருக்கும். இந்த கண்டெய்னர் டிப்போங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த கண்டெய்னர் டிப்போல கண்டெய்னர் எப்படி வந்து சேருது அப்படிங்கறத பத்தி பார்த்துருவோம். இப்போ கஸ்டமர் வந்து ஷிப்பருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஷிப்பர் வந்து ஒரு நாட்டில இருந்து பொருளை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு நாட்டில் போட்டுடுறாங்க சரிங்களா, அந்த நாட்டுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த நாட்டில் இந்த கண்டெய்னர் இருக்க பொருள் எல்லாமே டிஸ்பேச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து இப்போ ஃபுட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபுட் கிரேட் கண்டெய்னர் வந்து பார்த்தோம்னா டிப்போவுக்கு போயிடும். இப்போ இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு 2000 பாக்ஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃபுட் கிரேடில் 2000 பாக்ஸ் அனுப்புகிறாங்க, எலக்ட்ரானிக் கிரேடில் ஒரு 1000 பாக்ஸ் அனுப்புகிறாங்க, ஸ்கிராப்பில் ஒரு 1000 பாக்ஸ் அனுப்புகிறாங்க. அதே போல் இங்கிருந்து அதே மாதிரி இங்கே ஒரு 2000 பாக்ஸ் ஃபுட் பாக்ஸு, 1000 பாக்ஸு எலக்ட்ரானிக் பாக்ஸு இந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ இந்த நாடு 1வது நாட்டிலையும் 2வது நாட்டிலையும் இந்த பாக்ஸ் எல்லாமே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது மேபி கண்டெய்னர் ஹேண்ட்லிங்கில் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை கார்கோ லோடிங்கில் டேமேஜ் ஆகிருக்கலாம், கார்கோ அன்லோடிங்கில் டேமேஜ் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி பலதரப்பட்ட டேமேஜ்கள் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ திரும்ப இந்த 2வது நம்பர் நாட்டிலிருந்து மறுபடியும் முத 1வது நம்பர் நாட்டுக்கு பொருளை அனுப்பணும் அப்படின்னா இந்த கண்டெய்னர் எல்லாமே குட் கண்டிஷனில், நல்ல ஒரு பயன்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கண்டெய்னரில் திரும்பவும் கார்கோவை லோட் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு சேஃபாக கொண்டு வர முடியும். அதே போல தான் இங்கிருந்தும் இங்கே கொண்டு வர முடியும். இப்போ இந்த கண்டெய்னர்லாம் யார் ரிப்பேர் பண்ணுறது, ஒருவேளை டேமேஜ் ஆகிடுச்சு இந்த கண்டெய்னர்லாம் யார் ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிப்போவே, அதாவது இந்த பாக்ஸை வந்து இவங்களோட டிப்போவில் வந்து வச்சுருப்பாங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷிப்பருக்கு தேவைப்படும் பொழுது இவங்களுக்கு இவங்க டிஸ்பேச் பண்ணுவாங்க, பாக்ஸை டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஷிப்பர் வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபுட் கிரேட் பாக்ஸ் வந்து ஒரு 100 வேணும், நாளைக்கு வந்து எலக்ட்ரானிக் கிரேட் பாக்ஸ் வந்து ஒரு 200 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பர் வந்து டிப்போவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது இன்பிட்வீன் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சில கண்டெய்னர் டிப்போ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய சில சாஃப்ட்வேர்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து அவங்களோட பரிவர்த்தனைகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிப்போவில் வந்து ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இது ரெண்டுமே பண்ணுவாங்க. பாக்ஸை வந்து ஷிப்பருக்கு வேணுங்கும் பொழுது டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க, ஷிப்பரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தபடி பாக்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க, கண்டெய்னர் பாக்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க, ரிப்பேரான பாக்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப்போவோட பங்கு அவைலபிலிட்டி, கண்டெய்னர் அவைலபிலிட்டி எப்பயுமே இருக்கும். ஏன் வந்து இப்போது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பாக்ஸஸ் வந்து இங்கே இந்தியாவில் கம்மியாக இருக்குது, அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது, சைனாவில் கம்மியாக இருக்குது, கொரியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ பாக்ஸஸ் வந்து அங்கங்கே போனதுனால எல்லா நாட்டிலையுமே லாக்டவுன் பண்ணிட்டதுனால அந்த பாக்ஸை வந்து மறுபடியும் அன்ஸ்டஃப் பண்ணிட்டு திரும்ப ரிப்பேர் பண்ணி திரும்ப வந்து பயன்பாட்டு கொண்டு வரத்துக்கு டைம் எடுக்கும்.
நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரோ ரெண்டு கண்டெய்னரோ 1000 கண்டெய்னரோ 2000 கண்டெய்னரோ இல்ல லட்சக்கணக்கில் கண்டெய்னரோ கிடையாது. கோடிக்கணக்கான கண்டெய்னர்கள் ஒரு நாட்டுக்கு போனது இந்த மாதிரி திரும்ப அதை வந்து ரிப்பேர் பண்ணி பயன்பாட்டுக்கு இப்போ ஃபுட் கிரேடே கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஃபுட் கிரேட் கண்டெய்னருக்காக ரெடி பண்ணணும். ஸோ இதனால தான் வந்து ஒரு சில நாட்டில் வந்து கண்டெய்னர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஸோ இது போல இந்த டிப்போக்கள் தான் வந்து ஒரு முக்கியமான பாக்ஸஸை வந்து வாங்கி அவங்க வச்சிருப்பாங்க. திரும்ப ஷிப்பர் கேட்கும் பொழுது அவங்க வேணுங்கிற குவான்டிட்டிக்கு வேணுங்கிற கிரேட் அளவுக்கு அவங்க இந்த பாக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டிப்போவோட பங்கு பொதுவாக சொல்லணும்னா இவ்வளவு தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு தனி வீடியோ போடுறேங்க. அடுத்த வாரத்தில் இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் அடுத்ததை யார் இருக்கிறா, அவங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.